வெல்கம் டு அறந்தயமுழு சேனல். நம்ம என்னதான் ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய பாரம்பரிய உணவுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கத்தாங்க செய்யுது. அந்த வகையில் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு கப் பச்சரிசியும் ஒரு கப் உளுந்தையும் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு அரிசியும் உளுந்தும் சம அளவில் எடுக்கணும். இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு கப்பும் உளுந்து ஒரு கப்பும் சம அளவில் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். ரெண்டு ஊறட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முழு தேங்காயை துருவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு இனிப்பு, நம்ம ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை, நமக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி உளுந்து ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவு இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய். ஸோ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை கிள்ளி கிள்ளி போடணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸுக்கு வந்து ஈடு இணையே இல்லைங்க. அந்தளவு ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களோட ரேஷியோ வந்து நம்ம சரியான அளவில் எடுக்கும்போது தான் நமக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி சேர்த்துருக்க அளவுகளில் நீங்கள் பொருட்களை பயன்படுத்துனீங்கன்னா ரெசிபி வந்து ரொம்ப அருமையாக வரும். நம்ம ஊர் பக்கம் விருந்தில் ஸ்வீட் வைக்கும்போது ஒன்று கேசரி இருக்கும், இல்லைன்னா அடுத்தது இந்த ஸ்வீட் தாங்க இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். அந்த உருண்டைகள் வந்து ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை சூடாக எடுத்த உடனேயே அதோடய எண்ணெயை அப்படியே வடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துடணும். சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துடணும். அப்போ தான் வந்து அந்த தேங்காய் பாலில் நல்லா ஊறி வரும். ஸோ நம்ம இந்த தேங்காய் பாலில் இப்போ பொரித்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதான் அருமையான நம்முடைய பாரம்பரியமிக்க பால் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய அறந்தயமுழு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிடுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை தேங்க்யூ, பாய் பாய்.